இந்த கவிதையின் உண்மையான அர்த்தத்தை உணர கடைசி வரி வரை நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். காத்திருங்கள், கவிதையோடு இணையுங்கள். பூக்களிலே கருப்பு நிறம் இல்லையாம், எவர் சொன்னது? எழுத்தாணி கொண்டு காகிதத்தோடு வாதிட்டேன், அங்குதான் கருப்பு மலரொன்று மலர்ந்திருப்பதை கண்டு வியப்போடு வியர்த்து நின்றேன். கண்டது நிஜம், ரசித்தது நிஜம், எட்டி பார்த்த விழிகள் ஏக்கம் கொண்டதும் நிஜம். அந்த அதிசய மலரினை விரல் கொண்டு தீண்டி மென்மையாய் தொட்டு தடவி பார்க்க கைகள் ரெண்டும் தவம் கிடக்கின்றன. அம்மலரின் இதழினை மெல்லமாய் விரித்து பிடித்து அழுத்தமாய் கவ்வி தேன் துளிகளை உறிஞ்சி ருசித்திட மேல் உதடும் கீழ் உதடும் பரிதவித்து துடிக்கின்றன. ஆசைகள் எனக்குள் அளவற்று பொங்கின, அணுக்களின் அசைவுகள் உணர்ச்சி ததும்ப கிளம்பின. கட்டுப்படுத்த முடியா உணர்ச்சிகளோடு பக்கத்து வீட்டு செடியில் மலர்ந்திருக்கும் அம்மலரினை தொட நெருங்கிய வேளையில் ஓர் ஆச்சரியம். ஆடைக்குள் மறைந்திருந்து வித்தை காட்டிய கருப்பு மலரோ, விருக்கென்று பறந்தது பருத்தி பூ மீதிலிருந்து.